தூத்துக்குடி பிஎஸ்சிஎல் நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நிதியை வழங்க கோரி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உடனடியாக வழங்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை. இந்தியா முழுவதும் பிஎஸ்சிஎல் நிதி நிறுவனம் சார்பில் பொதுமக்களிடம் பல கோடி ரூபாய் பணம் வசூல் செய்யப்பட்டு மோசடி செய்தது. இதைத் தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பிஎஸ்சிஎல் நிறுவனத்தின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு மத்திய அரசின் செவி கட்டுப்பாட்டில் வழங்கி பொதுமக்களுக்கு உரிய பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டும் பல ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பணத்தை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதன் காரணமாக பணம் கிடைக்காமல் பலர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு உரிய நிதி கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தாங்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்தியா முழுக்க மொத்தம் 8 கோடி பேர் பணம் போட்டிருக்காங்க. மொத்தம் அந்த மக்கள் போட்ட பணம் மட்டும் 49,600 கோடி ரூபாய். இந்த நிறுவனத்தை வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த 6 மாசத்துலேயே அதை மூடிட்டாங்க. மூடிட்டு அதை வந்து பணத்தை வந்து இந்த நிறுவனத்தை வந்து செவி வச்சு லாக் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆகி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பணம் கட்டினவங்களும் பணத்தை 6 மாசத்தை கூடன்னு ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டு இது வரைக்கும் 8 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் பணம் கொடுக்கல. ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் செபி போய் அவங்ககிட்ட வந்து வாய்தா வாங்கிட்டு வராங்க. ஏன்னா இது ஒரு பணம் கொடுக்க. இதனால வந்து இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்க கிட்டத்தட்ட பல பேர் வந்து இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. பணம் போட்டவங்களும் இறந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு அன்றாடம் கஷ்டப்பட்டவங்களும் ஜாஸ்தியாக இருக்காங்க. சாப்பிட வழி இல்லாமல் இந்த இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாமல் சாப்பிட வழியாக கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்பிக்னர் ஏரியா வந்து இப்படி தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த பணத்தை வந்து போன 2019 வந்து மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாரும் பாண்டை சரண்டர் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே பணம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அத்தனை பேரும் சரண்டர் பண்ணியாச்சு. இன்னைக்கு 4 வருஷம் ஆட்சி முடிய போகுது, இப்பவும் பணம் தரல. அதனால இந்த வருஷம் வந்து மோடி கவர்மெண்ட், மோடி ஆட்சி வந்து இந்த பணத்தை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணலாட்டா எலெக்ஷன் வந்து எல்லாரும் பாய்காட் பண்ணாங்க. மொத்த கிட்டத்தட்ட 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 5 லட்சம் பேர் எலெக்ஷன் பாய்காட் பண்ண போறாங்க. எந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு நினைச்சாங்க, எங்க ஆட்சியில் நாங்கள் வந்த பிறகு உங்களுக்கு பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணனே, மதுரையில் ஒரு மாறுபாடு சொன்னாங்க, அவங்களும் ஸ்டெப் எடுக்கல. அதனால வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ள பணத்தை கொடுக்காட்டி ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் சரி மோடி கவர்மெண்ட்டும் சரி நாங்கெல்லாம் பாய்காட் பண்ணிடுவோம். எவங்க ஆட்சி எவங்க வாங்கி தராங்களோ அவங்க ஓட்டு போடுவோம்.